ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து பொங்கல் ஷாப்பிங் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. போன வருஷம் நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் வந்து பரிப்பதாக போயிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை, பக்கத்தில் உதுலாக தான் போகிறோம். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். சரி, வாங்க போகலாம். ஒரு வழியே உதில வந்தாச்சு. இங்க பொங்கல் டைம்ல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு முதல்ல பாருங்க. செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஷாப்பிங் பண்ணது ஒரு கடை, வண்டி நிற்க வச்சது ஒரு இடம்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லா கடையிலையுமே நிறைய பேர் இருந்தாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு அம்மாக்கு ரெண்டு பேருக்குமே 700 ருப்பியில் தான் நான் சாரீ வாங்கிட்டு போனேன். ஆனால் அவங்களுக்கு வந்து காட்டன் புடவை வாங்கியிருந்தேன், எனக்கு வந்து பட்டு புடவை வாங்கியிருந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு ஆனால் காட்டன் சாரீ தான் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் அம்மாவுக்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சாரீ கடையில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு. எல்லா கடையிலையுமே கூட்டமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் பார்த்த கடையில் வந்து 150 ருப்பிக்கு, நான் வந்து வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, அந்த மாதிரி சாரீஸ் இருந்தது. ஆனால் அதிகமாக மஞ்சள் கலர்லே தான் நிறைய வச்சுருந்தாங்க. அதை விட கொஞ்சம் பழசாக வேறு இருந்ததா, வேண்டாம் அந்த மாதிரி சாரீ எடுக்க வேண்டாம், எனக்கும் அம்மாவுக்கு வேணா நம்ம கடைக்கே போயிடலாம், உங்களுக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் இங்கேருந்தே எடுத்துக்கோங்க, ஏன்னா அதிகமாக இங்கே இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதை விட எங்களுக்குமே இந்த மாதிரி கடையில் சாரீ கிடச்சிருந்துச்சி அப்படின்னா எடுத்திருப்போம். எதுவுமே செட் ஆகலை. என்னையே கூட விட்டுருங்க, நான் எடுத்தேன் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஒருவேளை சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் கடையில் எடுத்துக்கிறோன்னு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு டிஷர்ட்டு தான் எடுத்தோம். அவனை முதல்ல கேட்டோம், உனக்கு ஷர்ட் வேணுமா இல்லை டிஷர்ட் வேணுமான்னு. தம்பி டிஷர்ட் வேணும்னு சொன்னனால இந்த மெரூன் கலர் டிஷர்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு பேண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொன்ன ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க, பிளாக் கலரில் நல்லாயிருக்கும்னு. தம்பி வந்து இந்த பேண்ட்டை பார்த்த உடனே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டான். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ் என்னன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது, அதனால் அவங்களுக்கு பிடிச்சதே எடுத்துக்கலான்னு இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோடது. யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகவே இல்லை. தம்பியோடதும் பார்த்த உடனே பிடிச்சது, அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஷூட்டுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணான். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோடது. அங்கே மேலே கோர்த்து போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட், இது தான் எடுக்கணும், இந்த கலர் தான். நான் சொன்னேன் ஒயிட் கலருங்க. சின்ன சின்ன கோவத்துக்கெலாம் அவள் கீழே புரல்றா. அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை எதுக்காவது கோவப்பட்டு அந்த கிரவுண்டில் புரண்டுட்டானா என்னங்க பண்ணுறது? வேண்டாம், எனக்கு இது தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி எடுத்திருக்காங்க. அந்த பின்னாடி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, அது வந்து அது இருக்கும். இது வந்து ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ். நான் சொன்னேன் பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கங்க, இப்போ வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஓகே, அவளும் சொல்லிட்டான் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறனால இதை தான் பேக் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே எங்கள் இந்த டைம் கிடச்சிருச்சு. ஆனால் எல்லா கடைக்கும் போய் பார்க்கும்போது பாப்பா வச்சு சமாளிக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஒரு சின்ன சூட் எங்கேயாவது பார்த்துட்டா போதும், இது எனக்குன்னுறா, இல்லாட்டி அவள் பாருங்களேன் என்ன என்ன பண்ணுறான்னு. எல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த சூட் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. அந்த கிரீடம் அது கொஞ்சம் சிறுசாக இருந்தது, அதனால் யூஸ் பண்ணவே முடியல. சரி இருக்கட்டும், ஆனால் எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி உள்ளே வச்சுட்டாங்க அவங்க அப்பா. ரோட்டோரமாக ரெண்டு சைட்லேயுமே கடை அதிகமாக இருந்தது. சில கடையில் வந்து ரெண்டு பொருள் கம்மியான ரேட்டை கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான ரேட்டை கம்மியாக கொடுக்குற அந்த மாதிரிலாம் நிறைய கடை இருந்தது. ரோட்டோரமாக நிறைய கூட்டம் இருந்தனால தேஜுவும் தேஜுவோட அப்பாவும் வந்து பைக்கில் போவாங்க, நானும் தம்பிச்சுமா நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த கடை வந்து 3 ஷர்ட்டுக்கு 350 ருபி. அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. நாங்கள் வந்து போன வருஷம் வாங்கி கொடுத்த ஷர்ட் எனக்கு ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பிடிக்கல, நான் போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச கிளாத்தில் 2-3 ஷர்ட் வாங்கியிருப்பேன் சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு தான் சொல்லி இந்த கடையிலே அப்பாவுக்கு ஷர்ட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அது முதல்ல தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பா கிட்ட இல்லாத கலரில் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் டீஷர்ட்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து கவர்லேருந்து பார்க்க அழகாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உண்மையாகவே எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருந்தது, அதனால் இந்த ஷர்ட் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடிக்கிட்டு இருந்தோம்.
இந்த க்ரீன் கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்தேன். இந்த கலர் அப்பா கிட்ட இல்லை, நீங்கள் கொஞ்சம் பாருங்க ஸ்டிச்சிங்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு மறுபடியும் நான் தேடிக்கிட்டு இருந்தேனா, அப்போது இந்த மாதிரி டிஷர்ட்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்போ அதிகமாக டிஷர்ட் யூஸ் பண்ணதே இல்லையா, சரி ஃபஸ்ட் டைம் ஒன்றே ஒன்றாவது எடுக்கலாம். டிஷர்ட்டும் அதே ரேட்டு தான் சொன்னாங்க, மூணு எடுத்தால் அதே மாதிரி 350. டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி ஷர்ட்டாக இருந்தாலும் மூணு எடுத்தால் 350ங்கிறதுனால பார்த்தோம். முன்னாடியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் பேக் சைடு நிறைய கரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி பழசாக இருந்தனால வெறும் ஷர்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கலந்துக்கிட்ட செகண்டாவது பொங்கல் தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பொங்கலில் வந்து நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. அப்போ வந்து இதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி தான் அந்த 350க்கு கொடுக்குற ஷர்ட்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வந்து அவங்க தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து உண்மையாகவே எங்ககிட்ட பணம் இல்லை. என்னோட ஹஸ்பண்டுமே இப்போ தான் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தோம், பாப்பா டெலிவரி ஆனது. ரொம்ப சின்ன பொண்ணு, எங்கள் கையில் அவ்வளோவா பணம் இருக்காது. அதனால் பொங்கலுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துக்கல. பாப்பாவுக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுக்காத நிலமையில் இருக்கும்போதுமே அப்பாவுக்கு இந்த ஷர்ட்டு தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் செகண்ட் டைம் பொங்கல் கலந்துக்கிட்டப்போ சரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தா விரும்புவாங்கன்னு நினச்சி வாங்கி கொடுத்தேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியெல்லாம் உண்மையாகவே எதுக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்ததில்லை. தீபாவளியாக இருக்கட்டும், எதுக்கு நான் போன வருஷம் வீடியோ போட்டிருப்பேன், அப்போ கூட தீபாவளிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலை. பாப்பாவுக்கு வந்து நான் எடுத்திருந்தேன், அப்போது எடுத்திருந்தேன். அந்த ஒரு காட்டன் சாரீ வந்து எனக்கு மேரேஜுக்கு வந்தது. பாப்பா பிறந்தப்போ மேரேஜ் வந்த அந்த காட்டன் சாரீ 300 or 250 காட்டன் சாரீ எல்லாம் நான் வச்சுருந்தேன். அதை வந்து சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணது தான். ஒரு வழியாக அப்பாவுக்கு ரெண்டு ஷர்ட் செலக்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று தான். இப்போ கூட நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களோட பிளெஸ்ஸிங்னால் மட்டும்தான். சில விஷயத்தில் உங்களை நான் கோவப்படுத்தியிருக்கலாம், நிறைய பேர் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லட்டு பொண்ணை பாருங்கள், அப்பாவுக்கு ஷர்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்களா? இது வந்து அப்பாவுக்கு எடுத்தோன்னு தான் எப்படி தெரிஞ்சது, இல்லை நாங்கள் பேசினதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலான்னு தெரியல. சொல்கிறா இது தாத்தா ஓடுது, இது தாத்தா ஓடுதுன்னு சொல்லிட்டு எப்படி அவனால் தூக்க முடியலனாலும் கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ வந்து எனக்கும் அம்மாவுக்கும் சாரீ வாங்குறதுக்கு வந்திருக்கோம், நல்ல பெரிய ஸ்டோர். ரேட் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இதுக்கு மேலே போகக்கூடாதுங்களா, அதனால் இப்படி நிற்கிறா பாப்பா. ஓகே நம்ம உள்ளே போகலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த சாங் ப்ளே பண்ணாமல் அமைதியாக நல்லா இருந்தது. இந்த கடையில் வந்து அதிகமாக கூட்டம் இல்லை. பார்க்கலாம் எந்த மாதிரி சாரீ செலக்ட் பண்ணுறோன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு செம்ம காமெடி சீன் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்களேன் பாப்பா எப்படி பயந்து போகிறான்னு சொல்லி, மோத போகிற மாதிரி போயிட்டாலா, தலை இல்லாமல் பார்த்தோடனே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்க அந்த இடத்த. இதை நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே, அவள் பின்னாடி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன், ஆனால் அதை என்னால் பார்க்க முடியல. எல்லா இடமும் பாருங்களேன் ரெட் கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதிக பேர் ரெட் கலர் தான் செலக்ட் பண்ணுவாங்களே. முதல்ல அம்மாவுக்கு தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது, கேமராவில் வேணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கிற கலர் தான் பிடிக்கும். அந்த ரெட்டு எல்லோவை விட அந்த க்ரீன் கலர் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிங்க் எடுத்த உடனே நான் அது தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து, அம்மா எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கணும், பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியணுங்கிற மாதிரி விரும்புவாங்க. பிங்க் கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷாக இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸாக இருக்கட்டும் அதிகமாக பிங்க் கலர் விரும்பியிருக்காங்க. அதை வச்சு நான் சொன்னேன் வேணும் இந்த பிங்க் கலரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் சொன்னாங்க சரி ஓகேன்னு. அம்மாவுக்கு வந்து பட்டு புடவை தான் எடுத்திருக்கோம், 900 something சொன்னாங்க.
தம்பி வந்து இப்போ அதிகமாக ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி ரீல்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டைம் என் ஹஸ்பண்டோட ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கீழே இருக்கல ஒரு ரெட் கலர் சாரீஸ் அதெல்லாம் காமிக்கும்போது வீடியோ எடுக்கவே மறந்துட்டானா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சாரீ காமிச்சிட்ருக்காங்கல்ல, அது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொல்லி இதையே எடுத்துக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் கலர் மட்டுமாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஹஸ்பண்டு வேறு எந்த சாரீயும் எடுக்க வேணாம் இதையே எடுத்துக்கலான்னு ஷியூராக சொன்னனால ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த சாரீ கொடுத்த அண்ணா வந்து கண்ணாடியில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், உங்கள் கலருக்கு செட் ஆகும்னு நிறைய பேசினாங்க. இருந்தாலும் எனக்கு ப்ரௌன் கலரில் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது, ஆனால் ஓகே எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது, கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணேன், மற்றபடி ஓகே. எனக்கு சாரி செலக்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி கிளாத்தில் தேடினேன், அதனால 1500 வந்தது. அவ்வளோதான், நாங்கள் வேறு எதுவும் எடுக்கலை, எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது. என்னோடய ஹஸ்பண்டு வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோர்லலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால் பில் பே பண்ண போயிட்டோம். எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருந்தோம், மாமியாரோட சொந்த சிஸ்டர், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால் பார்த்துட்டு வர சொல்லி மாமியார் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்த டைமில் அவங்க இல்லைங்களா, நேற்று தான் உடம்பு சரியில்லை, அது வந்து எங்களுக்கு நேற்று ஈவினிங் தான் தெரியும், அதனால் நாளைக்கு எப்படியும் பொங்கல் ஷாப்பிங் போகும்ல, அப்போ போயிட்டு வரும்போது வீட்டில் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே எல்லாரையும் புதுசாக பார்த்தனால யாருக்கிட்டேயுமே இருக்க மாட்டேன்ட்டா, ஒரு மாதிரி செம்மையாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு பயங்கர சேட்டை போயெல்லாம், அவளை சமாளிக்கவே முடியறதில்ல. சித்தி கூட சேர்ந்து ஒரு 3-4 பேர் வந்து எங்களை பார்த்தாங்களா, அப்போ வந்து வீடியோ எடுத்ததுக்கு ஒரு 2 பேர் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உன்னோட வீட்டோடய வச்சுக்கேன்னு உண்மையாகவே இன்றைக்கி பார்க்க போயிட்டு இன்சல்ட் ஆகி வந்தது தான் மிச்சம். அப்படி சொன்னனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், வந்த உடனே நான் முதல்ல அவங்கள தான் அம்மாவுக்கு கொடுக்க சொன்னேன் சாரி, இந்த டைம் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணாங்க, பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு வழியா இப்பதான் வீட்டுக்கு வந்தோம், செம குளிர், கையெல்லாம் நல்லா சில்லுன்னு இருக்கு. கடையில பாக்குறத விட எப்போதுமே உங்ககிட்ட நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். வாங்க பாக்கலாம். தேஜோட அப்பாவோட ஃபேவரட் ட்ரெஸ் பார்த்த உடனே இப்போ வேணா இதுதான், வேற எந்த கலரும் வேணா, ஒயிட் கலர் தான் நல்லா இருக்கும். நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கிட்ட வேற கலர்லயாவது எடுக்கலாம்னு, ஒயிட் கலர் தான் நல்லா இருக்குமா. இது வந்து ஏஞ்சல் ட்ரெஸ்னு சொல்லுவாங்க, அதை விட நீங்க என்ன சொல்லுவீங்க? பொரி. பிரின்சஸ், பிரின்சஸ் ட்ரெஸ். இது எல்லாமே அதுல ஃப்ரீயா கொடுத்தது, நெக்ஸ்ட் டைம் பர்த்டேக்கு யூஸ் ஆகும். இது ஒண்ணு, அப்புறம் இது வந்து அது கூட அட்டாச்சடு, இந்த மாதிரி நல்லா இருக்கும். பேக் சைடு பொறு பொருடு. இது வந்து பாப்பாவோடது, தம்பியோடது. இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு ஒருவேளை நான் எடுத்து கொடுத்து பிடிக்கலன்னா அதுதான் ஆளை கூட்டிட்டு போயிருந்தேன். இது அவனோட பேண்ட், இது வந்து அவனோட டிஷர்ட். இது நான் தான் சொன்னேன் என்ன ஒரு ஜீன்ஸ்க்கும் சூட் ஆகும், சரின்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, எடுத்துட்டோம். ஃபினிஷ் கரும். இது மூணும் அப்பாவோடது. போன வருஷம் நாங்கள் பொங்கலுக்கு ஒரே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து கொடுத்ததுக்கு எனக்கு பிடிக்கலன்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் ரொம்ப பிடிக்குமா, அதுதான் மூணு வாங்கியிருக்கோம். எனக்கு இந்த கிரீன் கலர் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் அவங்க பையனோட செலக்ஷன், இது வந்து அப்பாவுக்கு, இது வந்து பாப்பாவோடது. அங்கே தமிழ்நாடுல ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது வந்து ரெண்டு, ஒரு செட்டு 30 ரூபா சொன்னாங்க. பாப்பாவுக்கு இப்போ வரைக்கும் மூணே மூணு தான் வச்சுருக்கேனா, அது தொடர்ந்து துவைச்சு காய வச்சுட்டே இருக்கிறனால சரியாக காயவும் மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டெய்லி யூஸ் பண்ணி விடுறதுக்கு. இதுதான் என்னோடது மேலே. சரி எவ்வளோ? 1500.
என்னைக்குமே எனக்கு சாரி எடுக்க போறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் எந்த சாரியுமே பார்த்தோன்னே எடுத்துக்கோன்னு சொன்னதே இல்லை. ஓ இஷ்டம், நீ எதையோ சூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த சாரியை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதை விட நான் என்ன கலர் கொஞ்சம் சேஞ்சா கேட்டேன். இங்க பாருங்க, இது வந்து பிளவுஸ், இது வந்து பிளவுஸ், இது வந்து சாரி. உண்மையாவே எனக்கு இந்த டைம்ல கொஞ்சம் காஸ்ட்லி சாரி தான், 1500. இதுதான் முந்தானி, இந்த மாதிரி. இது என்னோட சாரி, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒண்ணுமே எடுக்கல. அவங்க சொல்லிட்டாங்க எனக்குன்னு தனியா எடுக்க வேணாம், எப்பயாவது எனக்கு எங்கேயாவது பிடிக்குமா அப்போ ஷாப்பிங் பண்ணிக்கிறாரா. நானும் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க டைம் ஆகுது, உன்ன நைட்ல இங்க இருந்து கூட்டிட்டு போனேன் அப்படின்னா நீ வீட்டுக்கு போன உடனே ஐயோ எனக்கு குளிருது குளிருதுன்னு தூங்குவேன், வேணா கொஞ்சம் சீக்கிரமா போலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா எப்போதும் போல பொட்டு இந்த பேண்டு இந்த மாதிரிதான் வாங்கினேன், வேற நான் எதுவும் வாங்கல. அதுக்கப்புறம் நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டோம், அவ்வளவுதான் இன்னைக்கு செலவு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 6000. டோட்டலா இன்னைக்கு செலவு வந்து 6000. வீடியோ அவ்வளவுதான். பொங்கல் ஷாப்பிங் எப்படி இருந்தது, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.